வணக்கம் டு ஓப்பன் பண்ணா சேனல். ஸோ தமிழ் சினிமாவுடைய ஒரு ஐகானிக் அடல்ட் காமெடி படத்துடைய டேரக்டர் தான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தார், அதுவும் வேற வகையில் ஐகானிக் ஆயிடுச்சு. அதே யாராலையும் மறக்க முடியாது. இப்போ இன்னொரு படம் அப்புறம் அகெயின் அது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது, பாகீரா அப்படிங்கிற படம். அப்புறம் ஒரு பேண்டினியன் ஃபிலிம் வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விஷால் சார் கூட. இப்போ நம்ம டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தான் பேச போகிறோம் சில விஷயங்கள். முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்களா, ஃபஸ்ட்டு ட்ரோல் பண்ணீங்களா? சரி, ரெண்டும் ஒன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. சரி, என்னம்மா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஜென்ரலாக வந்து ஹாலிவுட்டில் வந்து ஏன்னா எல்லாருமே ஹாலிவுட் ஹாலிவுட்னா அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஹாலிவுட்டில் என்னென்னா எல்லா ஜானருக்கும் ஒரு டேரக்டர், ஒரு படம் ஒரு 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 டேரக்டர் வந்து த்ரில்லர் படங்களே எடுத்திருந்தார். நான் அவர் ஒரு அவருக்குன்னு ஒரு ஐடென்டி இருக்குது. அடல் படங்கள் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஜூ டாப்டா வந்து அடல்ட்டு காமெடி தான் எடுத்துகிட்டு இருப்பார். அதனால் வந்து அவருக்கு வந்து சமுதாயத்தில் வந்து இப்போ இவர் பாருங்க பற்றி இவர் போகிறாரே இவர் தான் இவர் பார்த்தாலும் ஒரு மாதிரி பலான படம் அந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ஹாலிவுட் மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற மற்ற நாட்டு ரசிகர்கள் வந்து ஏன் வந்து ஒரு அடல் படம் எடுத்தால் இவர் அடல் படம் டேரக்டர்ப்பா இவர் இவர் வந்து பிட்டு படம் தான் எடுப்பாருன்ற மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் ஒன்று பண்ணிடுறாங்க. அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதா? ஐயோ நம்ம அதை மாற்றி ஆகணுமே இதை மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல அது ஒரு இது தானேன்ற மாதிரி நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்களா? அது இல்லை, இந்த கேள்வியை வந்து நான் ரெண்டாக பார்க்குறேன். எப்படின்னா எனக்கு சினிமாவுக்கு வந்து வரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்ரி ரைட்டர் இஸ் கோன் பிகம் அ டைரக்டர் தே ஹாவ் அ ஃபிலிம் இன் மைண்ட், இது இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் எனக்கு மூன்றாம் பிறை வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதை வந்து ஒரு ஐடியாவாக அந்த ஐடியா எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று பண்ணி இட்ஸ் அ வெரி எமோஷனல் ஸ்கிரிப்ட். அதை வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3.5 to 4 years நம்ம சுத்தணும். வீட்டில் ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு கொடுத்த டைம் வந்து ஃபஸ்ட்டு 2 years. காலேஜ் முடித்த உடனே எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஃபார் கிளாரிஃபிகேஷன், அந்த ஸ்ட்ரகிள் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவங்க அப்பா தான். ஆமாம். ஸோ நான் காலேஜ் முடித்த உடனே ஐ வென்ட் ஃபார் இன்டர்வியூ பெரிய கம்பெனி. அது ஆக்சுவலாக நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தோடனே எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆஃபர் லெட்டர் வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம்னா வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து மாத சம்பளத்துக்கு வந்து ஒருத்தன் வேலை செய்ய போகலாம் அப்படின்ற ஒரு இது வரும்போது நான் சொன்னேன் இல்லை எனக்கு நான் இந்த மாதிரி ரொம்ப கோவப்பட்டாங்க. அது கோவத்தை தாண்டி ஒரு பயம் ஃபினான்ஷியல் ரீதியாக. இப்போ என்னென்னா இப்போ தான் ஒரு லைட் வரப்போகுது நம்ம நினச்சா திருப்பி அதை இவன் மூடுற மாதிரி ஒன்று பண்ணுறானேன்ட்டு ரொம்ப நாள் ஒரு சண்டைக்கு போயிட்டு இருந்தது. பட் எனக்கு எங்கள் அம்மா 2 years டைம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து சரி ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. இன்னொரு ஒரு கோவம் என்னென்னா, என்னடா இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா வந்து சினிமா ஓட விட்டுருக்கு, நான் வந்து அதுவும் ஓட வரேன் அப்படி சொல்லலை, நான் அப்படியே ஜெயிச்சு காட்டுறேன்டான்ற ஒரு ஒரு சம்திங், ஒரு பிளைண்ட் கான்ஃபிடென்ஸுங்க. நானும் எங்கள் அப்பா மேக்ஸிமம் பேசிக்கிட்டது நீங்கள் தான் அப்பான்னா அது அந்த மாதிரி ஒரு பெட்ரோலுக்கு ஏன் இல்லை இப்போ பார்த்து செலவு பண்ணு அவ்வளோதான் மேக்ஸிமம், அவ்வளோதான் வேறு எதுவுமே நாங்கள் பேசிக்கிட்டது இல்லை. அவருக்கு என்ன பிடிக்கும் உண்மையாகவேங்க நான் எக்ஸசைட் பண்ணி சொல்ல, நான் 8th 9th வரைக்குமே வந்து எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து அப்படி தான் ப்ரொஜெக்ட்டும் பண்ணாங்க. சினிமாவில் இருக்கு நான் சினிமாவில் வந்துடக்கூடாதுன்றது எல்லா ஆங்கிள்லேயும் எங்கள் அம்மா அதை ட்ரை பண்ணாங்க. 9th தான் தெரியுது என் அப்பா வந்து சினிமாவில் இருக்கார் அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர்னா ரொம்ப பெரிய விஷயம் நினச்சேன். நான் எப்படி தூங்குறேன்னு சொல்கிறேன், நைட்டு தூங்குறேன், காலையில் நம்ம போகிறோம், 10th முடிக்கிறோம், டைரக்டர் ஆகிடுறோம். ஒரு ஒரு நமக்கு தெரியாதுல்ல அதை பற்றி ஒன்றுமே. அப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு மியூசிக் டைரக்டர் பையன் ஈஸியாக மியூசிக் டைரக்டர் ஆகிடலாம், ஒரு டேரக்டரோட பையன் கண்டிப்பாக டேரக்டர் ஆகலாம், ஒரு ஹீரோட பையன் கண்டிப்பாக அதுக்கான ரூட் இருக்குது. பட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பையனால் ரொம்ப டஃப், எதுவுமே அது பண்ணவே முடியாதுன்ற ஒரு ரியாலிட்டி நம்மளுக்கு புரியவே எனக்கு ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஆகிடுச்சு. எனக்கு நம்மளுக்கு என்ன நினைப்போம், பாப்பா சினிமாவில் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கோவம்னா என்ன இவருனால எதுவுமே பண்ண முடியல நம்மளுக்கு. ஒரு இடத்துல நான் ஒரு லிங்குசாமி சாராக இருக்கட்டும் வெற்றிமாறன் சார் எல்லாருக்கிட்டையும் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் ஏரியா சேர்றதுக்கு. பட் இவர் ஏன் புஷ் பண்ணல, யாராவது சொல்லி விடலாமே, எங்கள் அப்பா 20 வருஷம் சினிமாவில் இருக்கார், ஏன் ஒரு ஐடியா கூட ஆக்க முடியல இவனால. அவர் மேலே ரொம்ப கோவம், பேசணும்னு தெரியும் அவரோட கஷ்டம், நான் பேசிக்கிறதே கிடையாது இல்லை. மெதுமெதுவாக பேச ஆரம்பித்தோம், என்ன மாதிரி படம் பார்ப்பீங்க என்ன மாதிரி இது இல்லை. அப்போ அப்போ தான் ஸ்டார்டிங் பேச ஆரம்பித்த டைம் அது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் சினிமா, எங்கள் அப்பா ஹார்ட் கோர் பாலு மகேந்திரா சாரோட மிகப்பெரிய ஃபேன், ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் எனக்கும் ஒரு ஒத்து போச்சு. நான் 3.5 பேர் எனக்கு பிடிச்ச படம்னால அதனால தான் மதித்து கொஞ்சம் சினிமா பற்றிலாம் பேச ஆரம்பித்தார். இப்படி போயிட்டு இருந்தது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் வரேன். இப்போது அந்த மாதிரி ஒரு ஜானலில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆசைப்பட்டு வரோம். தட் டென் ஒர்க்.
எவ்ரிபடி ஃபெல்ட் இட் வாஸ் வெரி ஓல்ட் ஸ்கூல். என்னது இது ஹீரோ ஹீரோ வந்து ஹீரோ இது மாதிரி ஆகுது, ஹீரோயின் இறந்துடுறாங்களா, என்னங்க இது, எப்படி இது எப்படி ஒர்க் ஆகும், அழுகிற படமா இது, இப்படியே போயிட்டு இருந்ததுங்க. எனக்கு வீட்டில் டைம் போயிட்டே இருக்குது, இவங்க ரிஜெக்ஷன் போயிட்டே இருக்குது. யூஸ்வலி என்ன நினைப்பாங்க, ஓஹோ நீ இப்படி தான் இப்படி தான் இது இப்போ போ வேலைக்கு போ, இப்படி ஒரு ப்ரெஷர், ஒரு அஜிடேஷன், ஒரு வெறுப்பு, ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஜோனில் எழுதுனது தான் திருஷாரன் நாயந்தா. அப்போ வந்து ஒரு அண்டர் கோயிங்க ஒரு மாதிரி பிரேக்கப் ஃபேஸில் இருக்கும்போது கோவம், லவ் மேலே கோவம், எல்லார் மேலே கோவம், இஷ்டத்துக்கு ஒரு கதை எழுதி அதை போய் அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு ப்ரொடியூசர் கிடைக்கும். இப்போ டீசர் கிடச்சிட்டாங்க டக்குன்னு, நாங்கள் ஃபஸ்ட் ப்ரொடியூ அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு தான் ஜெயக்குமார் சார், கேமி ஃபிலிம் ஜெயக்குமார் சாருக்கு ஃபோன் அடிச்சு, சார் ஒரு கேவலமான கதை இருக்குது, ஓடும் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, அப்படி தான் சத்தியம் அப்படி தான் சொன்னேன், இப்போ இப்போ கேட்டால் கூட தெரியும். ஏன்னா 4 வருஷமாக சூப்பர் கதை இருக்குது கேட்குறீங்களா, சூப்பர் கதை இருக்குது யாருமே அதுக்கு பெருசாக சார் ஒரு கேவலமான கரெக்டாக 7:15 நினைக்கிறேன் ஈவினிங், ஐ காட் இஸ் நம்பர் த்ரூ மை ஃப்ரெண்ட் வந்து பிரசாந்த்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் அடித்து, சார் நான் இந்த மாதிரி ஆதிக்னு ஒரு ஐடி பேசுகிறேன் சார், சொல்லுப்பா சார் ஒரு கதை இருக்குது சார், சார் டைட்டில் சார், சார் த்ரிஷா நேந்திரா டைட்டில் நல்லா இருக்கே, என்ன என்னப்பா சார் ஒரு கேவலமான கதை சார், பட் ஓடும் சார், பண்ணுறீங்களா சார் ப்ளீஸ் சார், எங்கேப்பா இருக்கேன் டீநகர், ஆஃபீஸ் டீநகர் தான் வாப்பா, நைட்டோ நைட்டாக கதை சொல்லுது தான் த்ரிஷா நேந்திரா. ஸோ எனக்கு வந்து ஐ வாஸ் அன் ஏர்ஜ் டு பிகம் அ டேரக்டர், ஐ வாஸ் பீங் வெரி செல்ஃபிஷ், எனக்கு பிடிச்சது மட்டும்தான் ஐ ரோட், எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் எடுத்தேன் அப்போ இருக்கிற டைமில். இப்போ கூட ஜிவி சார் கேப்பா ரெடியா, அது நல்ல கதையாச்சேடா, ஏன்டா அதை பண்ண மாட்டேங்கிற, உனக்கு பேர் எல்லாமே மாறும் மேடா, பண்ண ரெடியா இல்லையே. இப்போ த்ரிஷானந்தர் மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி ப்ரொடியூசர் ஐ மீட் தே வாண்ட் டு மேக் ஃபிலிம் லைக் த்ரிஷானந்தரா, த்ரிஷான் மாதிரி பண்ணுமா சார், சின்னதா சார் சூப்பராக சார் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுமா, அவங்க கேட்குறதும் தப்பு இல்லை, இப்போ எதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஒரு பேர் இருக்குது சொல்லி நம்ம பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்காக தான் செகண்ட் படம் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலான்ட்டு போனேன். ஸோ அது எப்பேற்பட்ட ஆக்ஷன் படமாச்சுன்னு அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்று நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி நான் நம்பி போகிற இடம் சம்திங் ஒரு ரிவர்ஸ் ஆகிடுது, இப்படி இருக்கும்போது அந்த நேம் வந்து போயிட்டே தான் இருக்குது. பஹீரா வரைக்குமே பஹீராவோட ஜானர் பாருங்கள், ஒரு சைக்கோ த்ரில்லர், அது கண்டிப்பாக ஏ சர்டிஃபைட் தான் வாங்கி ஆகணும், அதுதான் வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி வந்தும் திருப்பி அந்த பேருக்கு வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகும். ஆனால் ஒரு நம்பிக்கை சார், என்னென்னா நீங்கள் சொன்ன ஹாலிவுட் படத்தை வச்சு நான் சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு, ஹேங் ஓவர்னு ஒரு படம் ஒரு டைரக்டர் பண்ணுறாருங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம், அது ஒரு அடல்ட் காமெடி படம் தானே, அதில் ஒரு ஜோக்கர்னு ஒரு படம் பண்ணுறாருங்க, மாறுதா எல்லாமே மாறிடுச்சு இல்லை. ஸோ இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் ஃப்ரைடே, அந்த ஒரு ஃப்ரைடேக்காக நான் வெயிட் பண்ணுறேன், இந்த ஃப்ரைடே இருக்கலாம் அடுத்த ஃப்ரைடே இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஆஃபீஸ் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, கதை சொல்லிவிட்டு என் ஹீரோட்டையும் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு டே உன் கதை மாதிரியே இல்லையடா, அதுதான் என் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸோ இதுலேருந்து நான் வெளில வந்துடுவேன்ட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு ஜானர்லேருந்து வந்துட்டேன், இப்போ அது படமாக்கி இந்த படமும் நல்லபடியாக ஓடிச்சு அப்படின்னா அல் பி அவுட் ஆஃப் தட் பிராண்ட். அழகாக பதில் சொன்னீங்க, உங்களை இந்த அழகான பதில் சொல்ல வச்ச ஒருத்தரை மீட் பண்ணணும், உங்களுக்கு முன்னாடியே நிறைய ஃப்ரைடேக்காக வெயிட் பண்ண வருவார் ஆக்சுவலாக, இன்னொரு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்த ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட வந்து நாங்கள் பேசுறது ஒரு ஆக்சுவலாக நீங்களே பேசி சில விஷயங்கள்லாம் எங்களுக்காக, நான் வந்து பெருசாக பேசுறதுக்காக நான் ஒரு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்து உங்களுக்காக நான் வந்து நல்ல ஸ்கிரிப்டாக வச்சிருக்கேன், என்னோட பெட்டர் ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்டாக வச்சிருக்கேன், நீங்கள் வந்து நல்ல கேள்வி ரெண்டு வட்டி வந்து இந்த கேள்விகள்லாம் எங்களுக்காக நல்லா ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்க, கேட்டு சொல்லிட்டீங்கன்னா பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப. அப்போனா நீங்கள் வந்து ஆதிக்கு இன்டர்வியூ எடுக்க வரல, பக்கத்தில் இருக்க ரவிச்சந்திரன் தான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கு, ஆதிக்கு வந்து சின்ன பேராக இருக்கு, ரவிச்சந்திரன் தானே பெரிய பேராக இருக்கு, அதனால் அவரை கொஞ்சம் பெருசாகவும் அவங்களை சின்னதாகவும் பேசலான்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க, அவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன பேசுவோம் பேசலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே எனக்கு வந்து சில க்வெஸ்சன்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, பட் அது அது இருந்தாலுமே நான் என் மைண்டில் சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கலாம் உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா கேட்குறத க்வெஸ்சன் அதுவும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இந்த சினிமா ஆர்வம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு? சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து 16 வயதில் எப்போ பார்த்தனோ, 1 வயதில் எப்போ பார்த்தனோ அப்பயே அந்த ஆசை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பரீட்சை முடிஞ்சு லீவ் வந்து 10th முடிஞ்ச லீவில் வந்து மதுரைக்கு போவோம். மதுரைக்கு போனால் எல்லா பக்கமும் நம்ம அப்படியே போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 3 படம் பார்க்குறது, இந்த இடத்துலேருந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம்னா பக்கத்தில் என்ன தேட்ரு, அப்புறம் அந்த படத்தை முடித்தோன்னு அடுத்த தேட்ரு, இப்படியே படங்கள் பார்க்குறது, இதுதான் முக்கியமான ஒரு காரணம்.
எல்லா படத்தையும் பார்த்துருவேன். பலதரப்பட்ட படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது ஒரு ஒரு 15 வயசுலேருந்து பார்த்தனால அந்த சினிமா ஆர்வம் கொஞ்சம் வந்தது காரணமாக இருக்கும். நீங்கள் யார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? ஒர்க் பண்ண டைரக்டர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஸ்ரீதேவி வச்சு லக்ஷ்மின்னு ஒரு படம் பண்ணார், டி கே மோகன். அவர் தான் முதல்ல முதல்ல அவரை சந்தித்தேன். அவரை வந்து ஒரு 19 வயசில் அவரை சந்திச்சுருக்கேன். சந்தித்து அவர் கூட வந்து வந்து ட்ராவல் பண்ணோம். பட் அந்த படங்கள் வந்து வெளியில் வரல. அப்புறம் அதுக்கப்புறம் ராஜேந்திர குமார்னு ஒரு டைரக்டர், பசுமை நிறைந்த நினைவுகள்னு ஒரு படம், அதுவும் படமும் வெளியில் வரல. அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட அப்படியே வந்து தேடல்கள் தான் ரொம்ப அதிகம். ஓகே. உங்கள் பையன் அவன் வந்து சினிமாவுக்கு வந்து வரப்போகிறான் ரெடி, அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறான், அவன் 10th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். அந்த பையன் வந்து சொல்கிறான் உங்ககிட்ட, நான் வந்து சினிமாவுக்கு வரப்போகிறேன்னு வீட்டில் சொல்கிறான், உங்ககிட்ட சொல்ல, வீட்டில் அம்மாவும் அப்பா முன்னாடியும் அவன் சொல்கிறான். ஸோ அம்மா என்ன பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும், அது இப்போ சொல்ல வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து என்ன என்ன உங்களுக்கு தோணுச்சு நான் சொல்லும் போது? ஏன்னா அப்போ வரைக்குமே நம்ம நீங்களும் உங்கள் பையனும் பெருசாக பேசிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானும் நீங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓப்பனாகவோ சில விஷயங்கள் கொஞ்சம் க்ளோஸாகவோ பேச ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது உங்ககிட்ட நான் மேக்ஸிமம் பேசுகிறதே ஒரு நாளைக்கு வந்து 2-3 வார்த்தை மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது சினிமாவுக்கும் எனக்கும் பெரிய ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ கிடையாது. அப்போ நான் பிளைண்டாக வந்து நான் சினிமாவுக்குள்ளே வரணும்னு சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு இருந்த மைண்ட் செட் அப்போ என்ன? சினிமா பற்றி வரணும்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னு கேட்டால் நீ கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன் எப்படின்னு கேட்டேன்னா, உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் வந்து நான் டபுள் ஆக்ஷன் வச்சு எடுத்திருக்கேன் அட் தி ஏஜ் ஆஃப் 5. ஒருவேளை அதனோட இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம், இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் அதே ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சாங் ஒன்று பண்ணியிருப்பேன், லூசு பெண்ணே சாங் ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த சாங்கில் டபுள் ஆக்ஷனாக கூட வந்தேன். எனக்கு வந்து அந்த ஒரு 15-16 வயசில் ஒருத்தன் வந்து இவ்வளோ விஷயங்கள் அவன் அந்த கேமராவில் வந்து அவன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு ஆர்வம்லாம் இருக்கும்போது எனக்கு நான் தெரிஞ்சது, ஒருவேளை நீ வந்து கண்டிப்பாக வந்து இயக்குநராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். பட் அப்போது நான் நீங்கள் அசனடராக இருக்கும் போதே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக ரொம்ப நம்மளுக்கு டஃப்பாக இருந்தாலும் கூட, அப்படி ஒரு நிலைமையில் வந்து நான் எப்படி சினிமாவுக்கு ஓகே நான் வந்து வந்துடுவேன்னு நீங்கள் நம்பினா கூட ரியாலிட்டியாக அது கொஞ்சம் டஃப்பான ஒரு அப்ரோச்சாக இருக்குமே. அது நீங்கள் எதுவும் என்னை வந்து நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொல்லி சொல்லலையா இல்லாட்டி அது எப்படி? ஏன்னா சினிமா வந்து ஒரு என்னதான் ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் லக் ஃபேக்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த லக்கு எனக்கு இருக்கும், அது இருக்குன்ட்டு நீங்கள் எப்படி அதை நம்பினீங்க? இல்லை, லக்குன்றதை மீறி இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்து டைரக்டர் ஆகணும், சினிமாவுக்குள்ளே வரணும்னா யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நான் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டேன், ஃபிலிம் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணல, அதுக்குண்டான ஒத்துழைப்பும் கொடுக்கல, குடும்ப சூழல்கள் வந்து அது ஒரு காரணமாக இருக்கும். அப்போ நான் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையை தேடிக்கிட்டு அந்த வேலைக்குள்ளேயே ஒரு சினிமாவை பார்த்துட்டு அதில் வருமானத்தை வச்சுக்கிட்டு மீதி விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் வந்து உனக்கு அது மாதிரியான ஒரு சூழல்கள் வந்து இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒருத்தனுடைய ஆசை இதில் வரணுன்னா அவன் ட்ரை பண்ணி பார்க்கணும், அவனை ஃப்ரீயாக விடணும். சரி ட்ரை பண்ணு, கொஞ்ச நாளைக்கு ட்ரை பண்ணு, அதில் ஒன்றால் வெற்றி அடைய முடியும்னா வெற்றி அடையலாம். சப்போஸ் ஒன்றாலேயே முடியலன்றது அதுக்குண்டான காரணங்கள் வரும்போது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண சொல்லுவோம் அப்படின்றதான். அதனால தான் நான் வந்து என்கரேஜ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு வந்து அனுமதிக்கணும், அவங்களுடைய ஆசைகளுக்கு அனுமதிக்கணும். அப்படி தான் இப்போது தம்பி வந்து மியூசிக் பண்ணுறான் அப்படின்ட்டு நான் எப்படி வந்து உங்ககிட்ட நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு நான் வீட்டில் ஒரு நாள் ஓப்பன் பண்ணணும். மனுவும் இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு மியூசிக் மேலே பெரிய ஆசை இருக்குது அப்படின்னு அவனும் சொல்கிறான். சரி அவனாவது ஒழுங்காக வேலைக்கு போவான்னு பார்த்தா என்னடா நீ இவனும் வந்து மியூசிக் பண்ணுறான்னு உங்களுக்கு தோணுச்சா என்ன? இல்லாட்டினா வந்து டைரக்ஷன் பற்றி எதுவுமே தெரியல, இவன் டைரக்டர் ஆகிட்டான், மியூசிக்கை பற்றியும் உனக்கு ஒன்றும் தெரியாது, இவன் போய் மியூசிக் டைரக்டர் ஆவான்னு நினச்சிக்கலாம். அது நான் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லை. அதுவும் தான் சொல்கிறேன். ஒருத்தனுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்றது அது வெளியில் வந்தால் தான் தெரியும். பட் அதுக்கு வந்து காலகட்டங்கள் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ உனக்கு கொடுத்த மாதிரி தான், உனக்கு எல்லோரும் வந்து எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னு தெரியாது,
ரெண்டு வருஷம் காலகட்டங்கள் கொடுத்தாங்க. அதை அப்பவும் உன்னால் வர முடியல. அப்போ இருந்தாலும் நான் வந்து சொல்லலாம், அம்மா வந்து ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வரல. இருந்தாலும் அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போய் வரல. இருந்தாலும் அப்போ எனக்கும் நம்பிக்கை இருந்தது, சரி இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், டைம் கொடுப்போம். அப்போ அதே மாதிரி தான் இவனுக்கும். ஓகே, அவனுக்கு அது பிடிக்குதுன்றால் பிடித்த விஷயங்கள் செய்யட்டும். பிடித்த விஷயங்கள் செஞ்சு ஒருத்தரால் ஜெயிக்க முடியலன்னா அவங்க மாற்று தொழிலுக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் உனக்கும் அதே தான் அவனுக்கும். பட் நான் டைரக்டர் ஆகணும்னு சொல்லும் போது சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சா? மனு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லும் போது சந்தோஷம் அதிகமாக இருந்தது? ஓப்பனாக சொல்லலாம். இல்லை, ஒரு டைரக்டர் ஆகும்போது இருந்த சந்தோஷத்தை விட அவன் மியூசிக் டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எத்தனை ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணியிருப்பீங்க தோராயமாக? கணக்கு இருக்காது. ஆமாம், ஒரு அதான் குறைஞ்சது ஒரு 10-15 ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக நான் மீட் பண்ணியிருப்போம். இந்த பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னாங்க. நிறைய விஷயங்கள் கிட்ட போய் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ஆக்சுவலாக ஆக்டர் முரளி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறது, அந்த படம் ஏன் நடக்கலை? அந்த படங்கள் வந்து அந்த காலகட்டங்களில் அந்த தயாரிப்பாளர் வந்து சரியாக முதல்ல ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. எல்லாம் போகணும், டிஸ்கஷன் போகணும், நிறைய காலகட்டங்கள். நிறைய தெரியாத விஷயம் வந்து மலையாள படம் ட்ரை பண்ணியிருக்கோம், தெலுங்கு படம் ட்ரை பண்ண ஹைதராபாத்லாம் போயிருக்கேன், அப்போவே 2000 போயிருக்கேன். அப்புறம் இப்போ இந்த ஹிந்தி படங்களுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், பாம்பேலாம் போயிருக்கோம், ரைட்ஸ் வாங்கிலாம் பண்ணோம். பட் எதுவுமே வந்து சரியாக சினிமா பொறுத்தளவு காலம், நேரம், சூழ்நிலை இதெல்லாம் சாதகமாக இருந்தால் தான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணால் அதை நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டோம். சினிமாவில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டுன்னா என்ன என்னன்னு சொல்லுவீங்க? பாராட்டுன்றது இது வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல. பட் இருந்தாலும் ஒரு 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 இணை இயக்குனராக என்னை வந்து ஒரு மகன் கூட சேர்த்துக்கிட்டது வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயந்தானே. இது வந்து அப்படி இல்லை. இப்போது நான் வந்து ஒரு டைரக்டர், அதுதான் சொல்லலாம். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒருவேளை திறமை இருக்கனால கூட வச்சுக்கிறாங்களா, இல்லை ஒருவேளை பரிதாபப்பட்டு அதனால் கூட வச்சுக்கிறோமா அப்படின்றது தெரியாது. இருந்தாலும் அது கூட பயணிக்கிறதுன்றது மிக சிறந்த மகிழ்ச்சியான தருணம் தான் அது. நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து இப்போ டைரக்டராக ஆகிட்டேன். ஒரு 3-4 படம் நினைக்கிறேன் அஃபிஷியலாக, ஒரு மை 4th ஃபிலிம். ஸோ இது என்னோடய டேலண்ட்டு இல்லாட்டி நான் வந்தது மெயின் காரணம் வந்து என்னோடய டேலண்ட், ஹார்ட் ஒர்க்லாம் அதை நான் எப்போவுமே பிலீவ் பண்ண மாட்டேன். ரொம்ப பிலீவ் பண்ணுறது வந்து கடவுளும் யூனிவர்ஸும். ஸோ நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து கஷ்டப்பட்டதுனால தான் ஸோ கடவுள் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு டைரக்டராக கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு பதிலுக்கு, இப்போ நீங்கள் வந்து என்னையும் மனுவையும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய நிறைய கஷ்டங்கள்லாம் தாண்டி. நான் வந்து ஒரு இன்ஜினியர், நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரும், என் தம்பி வந்து ஈசி வந்து படிச்சிருக்கான் அப்படின்னா அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயமாக நான் அதை பார்க்குறேன். பதிலுக்கு நான் வந்து உங்களுக்கு திருப்பி என்ன செய்யலாம்னா, நான் வந்து ஒரு கதை கொடுத்து அதை நீங்கள் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படும். பட் என் கதையை நீங்கள் வந்து எடுத்து டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் வித்தியாசப்படும் ஒரு ஒருத்தர், அது வந்து உங்களுக்கு பிடிக்காது, என் கதை எதுவுமே வந்து பிடிக்காது. வேறு விஷயம், எண்ணங்கள் வந்து வித்தியாசப்படும். என்னுடைய லவ், நான் பார்க்குற பார்வை கோணம் வித்தியாசப்படும். உன்னுடைய லவ் அது வேற மாதிரி இருக்கும். அதனால கண்ணை மூடிக்கிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நாம முடிப்போம். சரி, ஒரு வாய்ப்பு ஒன்று வருது, நீ என்ன கொடுக்குறியோ வெறும் ஸ்டார்ட் கட் சொல்லி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது பார்க்கலாம். ஏன்னா முதல் பயணம்ன்றது அது முக்கியம் இல்லை. சரி, நீங்கள் லவ் பண்ணுறதுனால ஒரு டக்குன்னு ஒரு க்வெஸ்சனே ஆகுது. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது யாரையும் லவ் பண்ணியிருக்கீங்கன்றது மட்டும், யாரும் லவ் பண்ணல. அதான், நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்கன்றது, யாரும் லவ் பண்ணலன்றது தான் உங்களோட காலேஜ் ஃபோட்டோஸ் வச்சு நான் பார்க்கும்போது நானாக புரிஞ்சுக்கிட்டது, ஒரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணியிருப்பீங்க. என்ன யாரும் லவ் பண்ணலன்றதான் அதுதான் சொல்கிறேன். ஒருதலை காதலாக இருந்திருக்கு, இருக்கு. அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறதா? எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஒரு அதனால தாடி நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்களா இப்போ வரைக்கும்? அப்படி சொல்ல முடியாது. அது முகத்தை கொஞ்சம் மறைக்கலாம் அப்படின்றது தான். முகத்தை மறைக்கலாமா? காதல் பிரேக்கப் பிரேக்கப்பே கிடையாது. நான் காதல் பண்ணியதான் பிரேக்கப், காதலே கிடையாது. என்ன யாரும் காதலிக்காத போது எப்படி பிரேக்கப் வரும்? அது பிரேக்கப்ன்ற வார்த்தையே கிடையாது. இப்போ வந்து மற்றவங்க கிட்ட அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்கள் பையன்கிட்டே நீங்கள் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்குறீங்க? அங்கே வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். மற்றவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு கட்டுப்பாடுகள், ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும். இங்கே வந்து பவுண்ட்ரி கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். அங்கெல்லாம் காலையில் போனோம்னா சாயங்காலம் வந்துட போகிறோம். இல்லை, அங்கே வந்து டேரக்டர் உங்களை கேள்வி கேட்பாரு, இப்போ இங்கே நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க அந்த மாதிரி? அதுவும் எடுத்துக்கலாம். அதுவும் ஏன்டா ஒரு படம் நல்லா வர்றது உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல.
மற்றவங்க வந்து மற்ற கோ டைரக்டர் அசிஸ்டன்ட்ஸு எல்லாருமே வந்து ஏதோ சொல்லுவாங்க, பட் எனக்கு வந்து நல்லா இல்லைன்னா கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, கடைசி வரைக்கும் சொல்லுவேன் தப்பாக இருக்குது தப்பாக இருக்குன்னு. அதனால் அது எல்லோரும் சொல்ல மாட்டாங்கல்ல, அந்த உரிமை ஒன்று இருக்குது. மற்றவங்கிட்ட மற்ற டைரக்டர்ஸ்கிட்ட பவுண்ட்ரிஸ் இருக்கும், இவ்வளோ தான் அது அப்படின்ற ஒரு ரெண்டு தடவை சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படியே கேட்கலன்னா கம்னு இருப்போம், பட் உங்ககிட்ட அப்படி பண்ண முடியாது இல்லை, கடைசி வரைக்குமே ஃபைட் பண்ணிட்டு தானே இருப்பேன். அதனால் அது என்னடா படம் நல்லா வரணும் ஜெயிக்கணுன்றது தான் காரணம். ஸோ த்ரிஷா நயன்தாரா ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகிறது முன்னாடி காரில் நம்ம ஏறும்போது நான் உங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ் வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, அது என்ன ப்ராமிஸுன்றது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இல்லை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, காரில் ஏறும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் வீட்டில் திட்டுற மாதிரி என்னை வந்து ஸ்பாட்டில் திட்டாதீங்க, திட்டணும்னா நீங்கள் தனியாக கூப்பிட்டு போய் திட்டுங்க, ஸ்பாட்டில் வந்து திட்டாதீங்க, இதுக்கு ஓகேன்றா நீ நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொன்ன ப்ராமிஸ் வந்து நீங்கள் நான் இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்கிறேன். ஒரு 90% வேணா இருக்கும், ஒரு சில நேரங்கள்ல அப்படி இருக்கும், ஒரு சில நேரங்களை தவிர்க்க முடியாம இருக்கும். என்னதான் பண்றான்றது தெரியல, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா ஒரு கான்ஃபிடண்டா வந்து செஞ்சுட்டு இருக்கான் ஏதோ ஒன்னு போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் சரி இந்த கதையை நம்ம எப்படி கேட்கறதுன்னு டவுட் வந்து தான் உங்க கூட இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தரும் பிடிச்சேன். ஒருத்தனை அவன் தனியாக கூப்பிட்டு போய் என்னதான் நடக்குது சொல்லு, இந்த கதையை சொல்லு அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு கதை சொன்னான், இன்னும் காமெடினா யாருக்கும் கதை தெரியாது, யாருக்கும் கதை சொல்லு. ஓரளவு அவன் சொல்லிட்டான், ஓரளவு என்கிட்ட சொன்னான். சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட திருப்பி பேசினேன், இல்லை இதை நம்ம இப்படியெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்குன்றது பேசினேன், அதை நீ கூட ஏற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பட் உண்மையாகவே வந்து அந்த படம் ஓடுன்னு நினச்சிங்களா? உண்மையாக சொல்லலாம், படம் ஷூட் பண்ணும்போது நான் அந்த அளவுக்கு பெருசாக நினைக்கல, பட் படம் காப்பி பார்த்தோன்னா நான் நினச்சேன் ஓரளவு தோக்காது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நல்ல சரி ஓகே. இப்போ படத்தில் ரொம்ப முக்கியமான காட்சிகள்லாம் நம்ம வந்து த்ரிஷா நயன்தாராவில் ஷூட் பண்ணிட்டுருந்தோம். சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான சில காட்சிகள் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி கிஸிங் சீன்ஸ் அந்த மாதிரிலாம். ரெண்டு பேர் வச்சு அப்படி நான் ஷூட் பண்ணிருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் சேர் போட்டு பேட் வச்சு அப்போ வந்து உங்களோட மனநிலை என்ன? இல்லை நான் அப்பயே கூட சொன்னேன், நான் ஜிவி சார்கிட்ட கூட சொன்னேன், உண்மை இருப்போ சரியில்லைன்னு சொன்னேன், அவர் கிஸ் பண்ணுறது சரியில்லைன்னு கூட சொல்லியிருக்கேன், அவர் சரியாக பண்ணலன்னு கூட சொன்னேன். சரி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு படம் கிடச்சிருச்சு, த்ரிஷா நயன்தாரா கிடச்சிரு. ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் போனோம், படம் ட்ராப் ஆச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொடியூசரோட போனோம், ஃபோட்டோஷூட் வரைக்கும் போயிட்டு திருப்பி ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா படம் இதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு படம் உண்மையாகவே கிடச்சிருச்சு அப்படின்னு தெரியும் போது உங்களோட தாட் ப்ராசஸ்? இல்லை ஒரு சின்ன மகிழ்ச்சி தான், அது பெரிய மகிழ்ச்சியாக என்னால் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்கள் தான், எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குது, கிட்ட வரைக்கும் போனால் ஜெயிக்க எந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அதனால் ஒரு 50% ஒரு 50% மகிழ்ச்சி மட்டும்தான் இருந்தது, அதுதான் உண்மை. இன்னொரு ஒரு கேள்வி டக்குன்னு வருது, என்னென்னா எப்போவுமே ஆஃபீஸில் வந்து நான் காரில் வரேன், நீங்கள் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக பைக்கில் தான் வருவேன், இந்த வயசுலேயும் வந்து பைக்கில் தான் நான் வந்து வெயில் பைக்கில் தான் ஓட்டிகிட்டு வருவேன்னு சொல்கிறது என்ன காரணம்? இப்போ ஜென்ரலாக வெளியில் என்ன சொல்லுவாங்க, பாரு இவன் பார் பையன் பாரு ஜாலியாக காரில் வரான், அவங்க அப்பாவை மட்டும் பைக்கில் அப்படி வந்து சொல்கிறான். அது எனக்கு எனக்கு பிடிக்காத விஷயம், அந்த நிறைய தடவை அதை சொல்லிட்டேன், பட் கேட்க மாட்டேன். அந்த உறவு வந்து பையன் தந்தை மகனுக்குமான உறவு இல்லை, ஒரு இயக்குனருக்கும் ஒரு இணையம். எனக்கு வந்து பல வேலைகள் இருக்கும், உனக்கு ஒரு வேலை மட்டும் இருக்கலாம், ஆஃபீஸ்க்கு வரலாம், நீ வீட்டுக்கு போகலாம், எனக்கு அப்படி கிடையாது. இல்லை எனக்கு பல வேலை பிடிக்கல, அந்த கம்ஃபர்ட் ஃபர்ஸ்ட் படுத்து சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிட்டு பைக்கில் வரது எனக்கு பிடிக்கல. அதான் சொல்கிறேன், இப்போது அதனுடைய எனக்கு பல வேலைகள் இருக்கு, அதனால பல வேலைகள் காரில். இப்போ இன்னைக்கு இருக்க சென்னையோட போக்குவரத்தில் இதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ த்ரிஷா நயன்தாரா வந்து காசி தேட்டரில் பார்க்குறோம். படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாருமே அதுக்கான அப்ளாஸ் கொடுத்தாங்க, கை தட்டினாங்க, ஏன் தட்டினாங்க இது தட்டினாங்க பா இது என்னன்னு புரியாமல் நானும் பார்த்துட்ருக்கேன், நானும் அழுதேன், நீங்கள் அழுகிறத நான் பார்த்தேன். ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு நான் வெளில வந்து ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி உங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரில. என்ன ஃபஸ்ட் ஆஃப் எப்படி எல்லாம் ரசிக்கிறாங்களே, கதையே இல்லை, செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தை சொன்னீங்க, அப்போ இன்னும் பயம் வந்துருச்சு. திருப்பி போய் உட்காந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தோம், பார்த்துட்டு படம் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோன்னே படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு தேர்ட் டே நமக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஞானவர் சார் ஃபோன் பண்ணி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் தேர்ட் டே. அப்போ நினைக்கும் போது உங்களோட மைண்ட் செட் என்ன? இல்லை அதான் சார், அது படம் ஜெயிச்சிடுச்சு, இப்போ நம்ம அதுக்கடுத்து
நம்ம என்ன செய்ய போகிறோன்ற ஒரு இது தான் இருந்துச்சு. பயம் தான் இருந்தது எனக்கு. எனக்கு பயம் இருந்துச்சு. எனக்கும் அதே தான் இருந்தது. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த ட்ராவல் எவ்வளோ ரொம்ப கடினமான பயணமாக இருந்தது. சரி, இந்த கேள்வி நான் கேட்குறேன் என்னென்னா, இப்போது ஃபஸ்ட் படம் நான் வந்து நான் என்ன தான் நிறைய கதைகள் போய் எடுத்துகிட்டு போனாலும் என் ஃபஸ்ட் படமாக இது தான் வந்து அது ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போது ஒரு பிராண்டாக வந்து நான் அடல்ட் காமெடி டைரக்டரு, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிற டைரக்டர்னு என்ன இப்போ வரைக்குமே அந்த பிராண்ட் இருக்குது, நம்ம ஒத்துக்கணும், அது உண்மை அதுதான் இருக்குது. அதை அதை கேட்கும்போது உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? உங்கள் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கேனே. அதில் நானும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ட்ரிபிளே அப்படி தான் நினச்சோம். வேற மாதிரியான கதை அதுக்கு அதுக்கும் இல்லை, அந்த சம்பவத்துக்குள்ள அப்புறம் இல்லை சம்பவம் அதுதான் சொல்கிறேன். அது இது இல்லாத ஒரு கதை. அதனால் திருப்பி ஒரு அதே மாதிரி இன்னொரு படங்கள் பண்ண வேண்டியதாகிடுச்சு. திருப்பி அதே மாதிரி பஹிராவுடைய இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போ ஜென்ரலாக சோஷியல் மீடியாலையும் நம்ம பேசும்போது அடல் காமெடி டைரக்டர்லாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ரொம்ப நீ ஃபீல் பண்ணுறீங்களா? அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அதை பற்றி நான் கவலையப்படுறது இல்லை. கவலைப்படல. தொழில் நம்முடைய தொழில் நேர்மையாக, அதில் ஏதோ ஒரு நேர்மை என்ன இருக்குன்றத தான் நம்ம. பட் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அம்மா நம்ம ரெண்டு பேரையும் திட்டினாங்களே. அதெல்லாம் கூட இருந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கரெக்டு தான். என்ன பண்ணுறது நம்ம அதுக்கெல்லாம்? சரி, ஓகே, ரைட். சரி, அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த மாதிரி ஜென்ரலாக எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து எங்கள் அம்மானால் வந்து நிம்மதியாக கடைக்கு போக முடில, வெளியே போக முடில. எங்கே போனாலும் திருஷானந்திரா டேரக்டர் ஆமே அவங்க பையன், அவங்க பையன் அந்த படம் அது வந்து ரொம்ப எங்களெல்லாம் மன உளைச்சல் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம். ஸோ அதனால் ஓகே, அது 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 மாற்ற நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். ரெண்டாவது படம் வந்து சக்ஸ், ஐ மீன் ஃபர்ஸ்ட் படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் சிம்பு சார் ஒரு நாள் நம்ம ஈவினிங் கால் பண்ணார். நம்ம நான் அப்போ வீட்டில் தான் இருந்தவங்கள்கிட்டையும் சொன்னேன், சிம்பு சார் கால் பண்ணி படம் பண்ணலாம் வான்னு சொல்லி சொல்லும் போது அந்த படம் ஒன்று டேக் ஆஃப் ஆகி ஸ்டார்ட் ஆகி போகும்போது உங்களோட மனநிலை என்ன? போகிற வரைக்கும், ஷூட்டிங் போகிற வரைக்கும் உங்களோட மனநிலை என்ன? இல்லை, நல்லா தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய படம் பண்ணுறோம், பெரிய ஹீரோ சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் அவர்களெலாம் ஒரு கதை பண்ணி வச்சுருந்தோம். இல்லை, அதான் நீங்கள் வந்து அஜித் சாருக்கு கதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். முரளி சாருக்கு ஒரு கதை அப்போ போய் அது இது ஆனால் தெரியும். ரஜினி சாருக்கு நீங்கள் கதை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியும். பட்டு ஜென்ரலாக ஃபஸ்ட் படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் இருந்தாலுமே அடுத்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும் போது ஷூட்டிங் போகிற வரைக்குமே உங்களோட மனநிலை என்னவோ இந்த படம் லைஃப் வந்து செட்டு அப்படின்னு நினச்சிக்க மாறும், இந்த நிலை மாறும். அதே மாதிரி மாறிடுச்சு. அப்படிதான் நினைச்சா மாறும், அப்படின்னு தான் நினைச்சிட்டு தான் நம்ம டிராவல் பண்றோம். அதுல ஒன்றும் ஓகே. இப்போ இப்போ நம்ம அதை பத்தி நான் சிரிக்கிறோம். பட் அந்த சமயத்துல வந்து எப்படி 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 இருந்தது? ஆக்சுவலா நம்ம வந்து பேங்காக்ல இருந்தோம். பேங்காக்ல இருக்கும் போது தான் நம்ம லொகேஷன் பார்த்துட்டு இருந்தோம். நான் சொல்ல லொகேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்துட்டு ஷூட்டிங் போயிட்டோம். திருப்பி நம்ம பேங்காக்ல போய் ஷூட்டிங் போறதுக்கான எல்லா வேலைகளும் செட் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம அப்போ அப்போ அந்த ஹோட்டல் ரூம்ல கால் வந்தது, போதும், பாதி படத்தோட போதும், எடுத்து வரைக்கும் சூப்பர், நீங்கள் எல்லாம் கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பக்கத்தில் தான் இருந்தீங்க. அப்போ உங்கள் மனநிலை என்ன? அப்போ ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. என்னட்டா அது வந்து என்ன சொல்ல முடியும்? நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு உடைய ரிசல்ட் தெரியுது. ஆமாம், தோல்வி தெரியுது. இல்லை, தோல்வி தெரிஞ்சவுடனே வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் வேண்டாம் பேச. பேசினா கூட சரி, நம்ம என்கிட்ட நீ தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணிடலாம், நீ ஃபோன் கொடுத்த, அதான் சொன்னாங்க. சரி, ஓகே ஓகே, அதான் அதுதான் மறந்தாச்சு. சரி, இப்போ வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் ட்ரோல். நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் பல கஷ்டங்கள் இருக்குது. அந்த படம் சரியாக போகாதனால நிறைய இடத்துல ட்ரோல் ஆச்சு. ஆன்லைனில் நம்மளை கீழே கீழே கிடிச்சிட்டே இருந்தாங்க. யுனனிமஸாக ஒரு படத்தை வந்து அந்தளவுக்கு ட்ரோல் மெட்டீரியல். பட் அந்த தட் ஃபிலிம் டிசர்வ் டு பி ட்ரோல்டு தான். அது வந்து 100% உண்மை. ஏன்னா எடுத்த பாதியில் வந்து படம் எடுத்த நம்மளுக்கே புரியலன்னா படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? நான் டிப்ரெஷன் ஜோன்குள்ளே போயிட்டேன், ஓகே. பட் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, நான் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை நான் யோசித்தேன். ஒன்று அந்த இடத்துலேருந்து மீண்டு கொண்டு வரணும்னு நான் பார்த்தேன். இல்லை, அதுதான் எனக்கு சிரமமான இல்லை. ஒரு விஷயம் எனக்கு இப்போ கூட எனக்கு உண்மையாக ஞாபகம் இல்லை. பட் நீங்களும் அம்மாவும் சொல்லியிருக்கீங்க, நைட்டு லைட்டு போட்டு லைட் போட்டால் அப்படியே தூங்கியிருக்க, நம்ம உட்காந்துக்கிட்டே தூங்கியிருக்க, நிறைய விஷயங்கள் ஒன்று அறியாமலே நிறைய விஷயங்கள் நீ பண்ணியிருந்த, அது உனக்கே தெரியாது. அதுலேருந்து மீண்டு வர தான் பண்ணோம். பட் அது ஏதோ ஒரு அது ஏதோ ஒரு பாதையில் வந்து தினேஷ் சார் வந்தார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து போச்சு. ஓகே, ட்ரிபிள்ஏக்கு அப்புறம் ஒரு 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 ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்லையும் ஒரு ரொம்ப பாசிட்டிவான அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் என்னென்னா, நேர்கொண்ட பார்வையில் வந்து
என்ன நடிகர்க்கு இவனெல்லாம் நடிகர் கூப்பிட்றானுங்க, சம்மந்தமே இல்லையே எப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? நேர்கொண்டு அஜித் சார் மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்டார் படத்தில் வந்து நான் சொல்கிறவங்ககிட்ட இந்த பிங்க் ரீமேக்குக்கு வந்து வினோத் சார் மாதிரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இருக்கும்? இல்லை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஒரு பெரிய ஹீரோவை வந்து நம்ம நான் கூட நிறைய ஹீரோஸை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்து கிடைக்கல எனக்கு. இருந்தாலும் உனக்கு அது மாதிரி ஒன்று வாய்ப்பு கிடைக்கிது, அவர் கூடயே வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. எப்படி வந்து கிடைச்சிது, எப்படி சார் இவனெல்லாம் சொல்ல முடியல, எப்படி வந்து வந்து சார் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது தான். அது கரெக்டாக அது இருந்தது. பட் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் சொல்கிறேன், கடின உழைப்பு தான் அது காரணமாக இருக்கும். அது உண்மைதான். அந்த ஸ்ட்ரகிளை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்தது நேர்கொண்ட பார்வையோட அந்த ஒரு 20 days அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நான் நிறைய விஷயங்கள் கிளியர் ஆச்சு, அதுக்கான விஷயங்கள் மூவ் ஆச்சு. உங்களோட ப்ளஸ்ஸு உங்களோட மைனஸ்னு ஒரு ஒரு விஷயமா என்ன என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க? உங்களோட ப்ளஸ் என்ன, உங்களோட மைனஸ் என்ன? ஒன்று ஒன்று. என்னோடய ப்ளஸ் வந்து தன்னம்பிக்கை, எது செய்யணும்னு நினச்சா செய்யணும்னு நினைப்பேன். மைனஸ் வந்து அதே விஷயங்கள் தான் நமக்கு வந்து நம்மளால் ஒருவேளை போயிட்டு ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படின்ற ஒரு யோசனை அது இருக்கும். சரி, என்னோட ப்ளஸ் என்னோடய மைனஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உன்னுடைய ப்ளஸ்ஸு வந்து கான்ஃபிடன்ஸ் தான் இதை எது எதையுமே வந்து பண்ண முடியும்னு நினைப்பேன். அப்போ மைனஸ் வந்து ஒரு சில நேரத்தில் அதையே கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ணிப்பேன், அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவேன்னு சொல்ல வரீங்க. பட் அந்த மாதிரி நான் எனக்கு இருந்ததில்லை. ஸோ அப்புறம் பகீரா படம் ஸ்டார்ட் ஆச்சு, பகீரா படம் முடிஞ்சுது. இப்போது படமும் நல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அது வரைக்குமே வந்து அந்த ஏ சர்டிஃபைட் டைரக்டர்ன்ற ஒரு நேம் தான் இந்த படத்துலேயும் நம்மளுக்கு இல்லை, அது தெரியுமே, அந்த கதையே நமக்கு தெரியும், அதில் போயிட்டு திருப்பி ஒரு குழப்பமே தேவையில்லையே. இல்லை அதுதான், எந்த ஆடியன்ஸு கதை பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுதானே ஒர்க் பண்ணுறோம். பகீரா முடிஞ்சிச்சு, டீட்டெயில் எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற படம் அதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ப்ராஜெக்ட்ஸை பற்றி எந்த டீட்டெயிலும் வேண்டாம். இல்லை பொதுவாக இது கொஞ்சம் வித்தியாசமான கதையாக தான் எனக்கு தோணுது படம். இல்லை ப்ரீவியஸ் ஜானர்ஸோட நம்ம விட்டுட்டு வெளியில் வந்துட்டோன்ற திருப்தி இருக்கா? இல்லை அதுதான் சொல்ல வந்தேன். என்னுடைய இது என்னன்னு உன்னை வந்து இந்த பாதையிலேருந்து வேறு பாதைக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக வந்துட்ட பிறகு நான் வேறு தனியாக ட்ரை பண்ணுவேன். இப்போ கூட வந்து என்னென்னா உட்கார வச்சுட்டு நான் கமர்ஷியல் டைரக்டரை ஆக்கிட்டு அப்புறம் இப்போ கூட ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அப்படிதான் யோசி, ஏன்னு கேட்டீங்கன்னா அது இப்போது நமக்கு முன்னாடி ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யணுன்றது நினைப்போம்ல எல்லாருமே. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு இருக்கும்ல, அந்த விஷயங்கள் நான் செய்யணும்னா இந்த கடமையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த கடமைக்கு போகலாம் அப்படின்றது தான் தோணும். சரி, பையனுக்கு இவ்வளோ வயசு ஆகுது, இவன் எப்போ கல்யாணம் பண்ணுவான் இப்போது அப்படின்றது உங்களுக்கு அப்படின்றது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். பட் இருந்தால் கூட நம்ம பார்த்துட்டோம்ல, நம்ம கல்யாணம் பண்ணி பெருசாக சாதிக்கலை. சினிமாவில் இருக்கு, சினிமாக்குன்னு வந்துட்டால் ஒன்று திருமண வாழ்க்கையை வந்து அறவே ஏற்றக்கூடாது அப்படின்றது என்னுடைய பல ஜெயிக்கிற வரைக்கும். ஓகே, அப்போ அதனால் உன்னுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்ட பிறகு பண்ணலாம்னு நினைக்கிறது நல்ல விஷயங்கள் தான். சரி, நீங்கள் நிறைய கதைகள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு ஒரு விஷயம் டக்கு ஞாபகம் என்னன்னா, பைக்கில் நம்ம ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் கதை சொல்லிட்டு வருவீங்க, அப்புறம் அதே நீங்கள் என்னை விட்டுட்டு போவீங்க, நான் ஒரு கம்பெனியில் போய் கதை சொல்லிட்டு வருவேன். ஸோ இந்த கதை சொல்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துருச்சு? கதை சொல்கிற ப்ராசஸ் வந்து எனக்கு பயமே கிடையாது, யார்ட்டையுமே கதை சொல்கிறதுக்கு பயமே கிடையாது. எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இருந்தது, நம்முடைய கதை மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சொன்னால் இது வரைக்கும் வந்து ஒரு புது விஷயமாக கூட இருக்கும். உனக்கு முன்னாடி நான் ஜிவி கிட்ட கதை சொல்லியிருக்கேன். ஆமாம் கரெக்டு, நான் வந்து ஜிவி சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் முன்னாடியே வந்து ஒரு ஜிவி சார்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். அந்த அதனுடைய ப்ரொடியூசர் வந்து அவங்க அம்மா தான் ப்ரொடியூசர். அவங்க அம்மா தான் வந்து மியூசிக் டைரக்டர். ஆமாம், ஒரு 7 பாடல்கள் வந்து வச்சு ஒரு பட்ஜெட்டில் ஒன்று பண்ணலான்ட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் கதை நல்லா தான் இருக்குது, என் பையன்கிட்ட கதை சொல்லுங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன்.
அவர்கிட்ட போயிட்டு திருப்பி நான் உனக்கு முன்னாடியே நான் போட்டு சாங்லாம் போட்டு காமிச்சேன் அவர்கிட்ட. என்ன சார் என்கிட்டயே இதெல்லாம் கதை கேட்டு அவர் என்ன உண்மையே சொல்லுங்க, கதை கேட்டு சொன்னால் நல்லா இருக்குன்னா சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் தான் வேற மாதிரி என்ன பண்ணியிருப்பா, அப்போ கதை கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஜிவி சார். ஓகே ஓகே, அப்போ வந்து கதை நல்லா இருக்குதான் சார். அதுக்கு என்ன நான் என்ன பண்ணேன், இவர் எதனா மாற்றி சொல்லுவார்னு சொல்லிட்டு தான் அந்த புக்கிலே ஒரு கையெழுத்து வாங்கினேன். அவர் எதுக்கு வாங்குறீங்கன்னு என்ன கேட்டார். இல்லை சார் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன், நாளை எப்படின்னா வந்து யாரும் சொல்லக்கூடாது சொல்லலைன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் கையெழுத்து வாங்குறேன்னு சொன்னேன். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். அவர் வந்து அவர் ஓகே தான் சொன்னார். அப்புறம் அவங்க அம்மாக்கிட்டே சொன்னார் இந்த கதை எடுத்து பண்ணுமான்னு தான் சொன்னார். அவங்களுக்கு வர இந்த ஃபினான்ஷியர்ஸ் வந்து வரல, அது ஒன்று. அப்புறம் முன்னாடி பழைய ஆள் ஒருத்தர் இருந்தார் மேனேஜர், எனக்கு காட்ஃபாதர் மாதிரி டிஆர் ராமண்ணாங்கிட்ட இருந்தார் ராஜகோபாலன் ஒரு மேனேஜர். அவர் ஒரு படம் பண்ணுறன்னு ஆரம்பித்தாங்க, அங்கே போயிருக்கேன். பல இது இருக்குது, நிறைய இடங்கள் ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்கோமே, நிறைய இடங்கள் ஆஃபீஸ் போட்டு உட்காந்தோம். அது அதான் சொன்னேன், காலமும் நேரமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை வந்து ஜெயிக்க வச்சு. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, அப்போ அதுக்கு மீறி ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அதுதான் சொன்னேன், அப்போது இருந்த அப்பாவுடைய நான் கட்டாயங்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னாட்டா நான் பார்த்த பார்வைக்கும் எங்கள் அப்பா பார்த்த பார்வைக்கும் வந்து வித்தியாசப்படும். 20 வயசில் வேலைக்கு போகணும், 25 வயசில் கல்யாணம் பண்ணோம், 50 வயசில் பையன், எனக்கு 25 வயசு வரும், அப்படிலாம் அவருடைய மைண்ட் செட் அப்படி இருந்தது. அது ஒரு கட்டாயம்தான். அது அந்த சூழல் வந்து அப்படி தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ பண்ணியிருக்க மாட்டேன். அவ்வளோதான் விஷயம். உங்கள்கிட்ட நான் மேக்ஸிமம் பேச ஆரம்பித்து ஒரு 8.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கோபம் மீதி நிறைய விஷயங்கள் இருக்கனால பெருசாக நம்மளுக்கான கான்வர்சேஷன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சினிமான்ற விஷயம் தான் உங்க கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலிமா இந்த ஐடியாவே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பேட்டி எடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அவங்களே வந்து இல்லை இவங்க ரெண்டு பேர் வச்சா பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நானே ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணேன். ஸோ சில விஷயங்கள் வந்து கேட்கணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் அது இப்போது கேட்டுறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஓப்பன் பண்ண சேனல். நன்றி, வணக்கம்.